ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கண்ட்ரோல் சிஸ்டத்தில் ரவுத் ஹர்விட் ஸ்டெபிலிட்டி கிரியேட்டர்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம டிஆர்பி சிலபஸில் இது வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து ஸ்டெபிலிட்டி ஃபைல் பண்ணுறதுல ரவுத் ஹர்விட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஓகேங்களா? கண்டிப்பாக இது 1 மார்க் ஆர் 2 மார்க்கில் கேட்பாங்க. இது நிறைய ஃபார்மேட்டில் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஸ்டெபிலிட்டி கேட்கலாம், இல்லை அப்படின்னா கே வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லலாம். இதில் அப்படின்னா இதை வச்சு நம்ம வந்து ட்ரான்சன்ட் டைமில் அந்த மாதிரி கேட்கலாம், இந்த மாதிரி வேணால் கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே, இது ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி எப்படி ஃபைன் பண்ணுறங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். டிட்டர்மைன் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டம். ஜிஎஃப்எஸ் ஹெச்எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ÷ S+4 × S+2. ஓகேங்களா? ஓகே, நமக்கு தெரியும் கேரக்டர்ஸ் ஈக்குவேஷன் வந்து 1 ÷ GHS HFS = 0. ஓகேங்களா? அப்போ 1 ÷ 1 ÷ S+2 × S+4 = 0. தென் இது எப்படி எழுதலான்னா S²+6S+9 = 0 எழுதலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நமக்கு தெரியும் ரவுத் ஹர்விட் ரூல் படி ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஓகேங்களா? அது எப்படி என்ன பண்ணுறாங்கன்னா S², S^1, S^4 எடுத்துக்கிறாங்க. 1960, அதாவது ஒரு ஒரு லெட்டரை விட்டு அடுத்ததில் எழுதுவாங்க, கேப் விட்டு எழுதுவாங்க. ஓகேங்களா? 1 9 அடுத்து 60. ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் இது ரூல் இருக்குது, 6 × 9 − 1 × 0 / 6. ஓகேங்களா? ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் ரூல் தான். ஓகேங்களா? ஓகே, இது ஃபைனல் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 9ங்கிறது கிடைக்குது. ஓகேங்களா? ஆக்சுவலாக இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோவை பார்த்தீங்க அப்படின்னா எந்த வித சைன் சேஞ்சுமே இல்லை. ஓகேங்களா? ஃபஸ்ட் ரோ காலமில் எந்த வித சைன் சேஞ்சுமே இல்லை. அப்போனா வந்து இது வந்து ஸ்டேபிள் சிஸ்டம் தான். ஓகேங்களா? ஓகே, செகண்ட் பாருங்கள். GHS HFS = 9 ÷ S²(S+2). ஓகேங்களா? நம்மளுக்கு தெரியும் கேரக்டர்ஸ் ஈக்குவேஷன் வந்து 1 ÷ GHS HFS = 0. ஓகேங்களா? தென் 1 ÷ 9 ÷ S²(S+2) = 0. ஓகேங்களா? இது நம்ம எப்படி எழுதுனோன்னா S²(S³)+2S²(+0S+9) = 0. ஆக்சுவலாக எஸ் டேர்ம் வந்து கிடையாது, ஸோ நம்ம 0 அசைன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, நம்ம எப்போ போல் எழுதுவோம்ல அந்த அந்த டேபிள் ரவுத் டேபிளில் எழுதுறோம். ஏன்னா S³, S², S^1, S^0 1 0 2 9. இது எப்போ போல் நம்ம சால்வ் பண்ண அப்படின்னா -4.5 கிடைக்கும். S1ங்கிற ரோவில் -4.5 கிடைக்கும். ஓகேங்களா? தென் 9. இப்போ வந்து நம்ம எதை அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு காலத்தை அனலைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, இந்த ஃபஸ்ட்டு காலத்தை அனலைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரே ஒரு சைன், 2 சைன் சேஞ்ச் கிடைக்குது. ஓகேங்களா? எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா 2 2ங்கிறது பாசிட்டிவ், -4.5 வந்து நெகட்டிவ். ஸோ 2லேருந்து -4.5 மாறுது, ஸோ 1 சைன் சேஞ்ச். அப்புறம் -4.5லேருந்து 9க்கு மாறுது, 2வது சைன் சேஞ்ச். ஓகேங்களா? ஸோ 2 சைன் சேஞ்ச் இருக்குது. ஸோ கண்டிப்பாகவே நெகட்டிவ் சைன் வந்தாலே சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிள் தான். ஓகேங்களா? ஓகே, அடுத்து ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். இதுவும் ஸ்டெபிலிட்டி ஃபைண்ட் பண்ணுறது தான். S^5 + 2S^4 + 3S³ + 6X²(+2S+1) = 0. ஓகேங்களா? ஓகே, எப்போ போல் ரவுத் டேபிளும் எழுதிக்கிறோம். எழுதிட்டு அடுத்து S³ வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவில் என்ன வந்துடுது ஃபஸ்ட்டு காலத்திலே பார்த்தீங்க அப்படின்னா 0ன்னு வந்துடுது. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு காலத்தில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0ன்னு வந்துடுது. ஓகேங்களா? ஸோ 0ன்னு வந்தாலே நம்ம வந்து ஈட்டாங்கிற அசியூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஈட்டாங்கிற அசியூம் பண்ணிட்டு திருப்பி நம்ம வந்து அஸ் பர் ரூல் படி ரவுத் டேபிளை நம்ம சால்வ் பண்ணணும். அப்படி சால்வ் பண்ணிங்கன்னா அப்படின்னா 6 ஈட்டா − 3 ÷ ஈட்டா. ஓகேங்களா? கிடைக்கும். ஓகேங்களா? 1 0. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதே அதே அடுத்த மாதிரி போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஈட்டாக்கு நம்ம 0ன்னு அப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? 0ன்னு அப்ளை பண்ணால் அந்த சைன் சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் S²ங்கிற ரோவில் பார்த்திங்க அப்படின்னா 6 ஈட்டா − 3 ÷ ஈட்டா. இப்போ வந்து ஈட்டாக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 0ங்கிற சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஓகேங்களா?
ஓகே. அப்படி சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி கிடைக்கிது, ஓகேங்களா. அதே மாதிரி எஸ் ஒன்ங்கிற ரோக்கும் பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ப்ளஸ் 1.5 கிடைக்கிது, ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. எத்தனை சைன் சேஞ்ச் இருக்குங்கிறத பார்க்குறோம். எஸ் டூங்கிற ரோவில் பார்த்திங்க அப்படின்னா ஈட்டாலேருந்து மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு மாறியிருக்கு, ஓகேங்களா. இது வந்து ஒன் சைன் சேஞ்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் 1.5 மாறியிருக்கு, ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது சைன் சேஞ்ச். ஸோ அப்போனா ரெண்டு சைன் சேஞ்ச் இருக்குது, கண்டிப்பாக சிஸ்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ஸ்டேபிள் சிஸ்டம் தான் சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஓகே, அடுத்து ஃபோர்த்து ப்ராப்ளம் பாருங்கள். எஸ் பவர் 4 ப்ளஸ் 3s³ ப்ளஸ் 3s² ப்ளஸ் 3s ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. நம்ம எப்போ போல் ரவுத் டேபிளை நம்ம ஃப்ரேம் பண்ணியாச்சு. ஃப்ரேம் பண்ணிட்டு நம்ம சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணிட்டு 0 வந்தால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஈட்டன் ஆட் பண்ணிக்கிறோம். ஈட்டன் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணால் பண்ணால் நம்மளுக்கு வந்து ரவுட் டேபிள் வந்து சால்வ் ஆகிடும், ஓகேங்களா. ஓகே, அந்த டேபிள் வந்து அனலைஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ரோ மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா 0 வருது, அது ஈட்டன் அசைவ் பண்ணாச்சு. ஸோ அதனால் இது வந்து மார்ஜினலி ஸ்டேபிள் தான், ஏன்னா சைன் சேஞ்சே கிடையாது, ஓகேங்களா. நோ சைன் சேஞ்சே இல்லை, எந்த வித சைன் சேஞ்சும் இல்லை, அதனால் மார்ஜினல் ஸ்டேபிள் தான். அதே மாதிரி இந்த S1ங்கிற எஸ் பவர் 1 அதாவது எஸ்ஸுங்கிற ரோவில் பார்த்துக்கு மேலே S²ங்களா, ஓகே. ஹையஸ்ட் பவர் பார்த்திங்க பவர் பார்த்திங்க அப்படின்னா 4. அதே மாதிரி எந்த ரோக்கு மேலே நான் ஜீரோ, எந்த ஜீரோ ரோக்கு மேலே அந்த பவர் பார்த்திங்க அப்படின்னா 2. ஸோ 4-2 பார்த்திங்க அப்படின்னா 2 வந்து LHP போல் அப்படிம்பாங்க, அதாவது லெஃப்ட் ஹாஃப் ஆஃப் தி இமேஜினரி ஆக்சஸில் லை ஆகும், ஓகேங்களா. அதே மாதிரி ரிமைனிங் போல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கன்னா இமேஜின் ஆக்சஸில் லை ஆகும், ரைட் ஹேண்ட் சைடு போகாது, ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடு போனாலே அது வந்து அன்ஸ்டேபிள் சிஸ்டம் தான். ஸோ எந்த வித சைன் சேஞ்சும் இல்லை, ஸோ எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் இமேஜினரி ஆக்சஸில் தான். ஸோ அதனால் சிஸ்டம் வந்து மார்ஜினலி ஸ்டேபிள். அதே மாதிரி நோ RHP போல், ஓகேங்களா. ரைட் ஹேண்ட் சைடில் எந்த வித போலும் இருக்காது, ஓகேங்களா. ஓகே ஓகே, அடுத்த சம் பாருங்கள். எஸ் பவர் 6 ப்ளஸ் 2s² ப்ளஸ் 8s² ப்ளஸ் 12s³ ப்ளஸ் 20s² ப்ளஸ் 16s ப்ளஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 0, ஓகேங்களா. எப்போ போல் நம்ம ரவுத் டேபிள் ஃபார்ம் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரோ, அதாவது S³ங்கிற ரோ ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா 0 வருது, ஓகேங்களா. இப்படி 0 வந்தாலே நம்ம வந்து அதனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எப்படி அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க ரோ பார்த்திங்க அப்படின்னா எஸ் பவர் 4, ஓகேங்களா. அதை எடுத்துக்கணும், அதை எடுத்துகிட்டு அதுக்கு பவர் சப்ஸ்டிட் பண்ணணும். 2s² ப்ளஸ் 12s² ப்ளஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 0 போடுவோம், ஓகேங்களா. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 8s³ ப்ளஸ் 24s, ஓகேங்களா. அதை எடுத்து நம்ம இங்கே போடுறோம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் நான் ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணணும். அப்படி ப்ரொசீட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இதோட டேபிள் வந்து நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி அதுக்கப்புறம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு காலம் ஆஃப் ரவுத் அரே வந்து பார்க்கும்போது எந்த வித சைன் சேஞ்சும் இல்லை, ஓகேங்களா. அப்படின்னா கண்டிப்பாக சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிள் கிடையாது. பட் ஆனால் S³ ரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக 0 ஆயிருதுங்களா. அதுக்கு மேலே அதுக்கு முன்னாடி இருக்க பவர் பார்த்திங்க அப்படின்னா 4, ஹையஸ்ட் பவர் பார்த்திங்க அப்படின்னா 6. ஸோ 6-4 பார்த்திங்க அப்படின்னா 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நல்லா ஆகும். ரிமைனிங் 4 போல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இமேஜினரி ஆக்சஸ் தான் இருக்கும், ஓகேங்களா. ஓகே, அதனால் இந்த சிஸ்டம் இஸ் மார்ஜினலி ஸ்டேபிள். ரைட் ஹேண்ட் சைடில் எந்த வித போல் இருக்காது, ஏன்னா எந்த சைன் சேஞ்சுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக ரைட் ஹேண்ட் சைடில் எந்த வித போலுமே இருக்காது, ஓகேங்களா. ஓகே ஓகே, அடுத்து பாருங்கள். அடுத்து ப்ராப்ளம், எஸ் பவர் 6 ப்ளஸ் 3s² ப்ளஸ் 6s² ப்ளஸ் 12x³ ப்ளஸ் 12s² ப்ளஸ் 12s ப்ளஸ் 18 இஸ் ஈக்குவல் டு 0. நம்ம எப்போ போல் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ரவுத் டேபிள் போட்டாச்சு, எல்லா காலமும் வேல்யூஸும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து S³ ரோ போடும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த ரோ ஃபுல்லாகவே 0 வருது. நம்ம ரோ ஃபுல்லாகவே 0 வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோமா. ஸோ அதனால் அது ப்ரீவியஸ் காலம் எடுத்துக்கிறோம். 2s² ப்ளஸ் 8s ப்ளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0 போடுறோம், ஓகேங்களா. ஓகே, அடுத்து இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணாங்க என்ன கிடைக்குது அப்படின்னா 8s² ப்ளஸ் 16s வந்து கிடைக்கும், ஓகேங்களா. ஓகே, அதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா
கொடுத்துருக்க எஸ்த்ரீங்கிற ரோலை நம்ம வந்து ஜீரோங்க கிடச்சல அந்த ரோலை பார்த்திங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்தராக நம்ம திருப்பியும் ரவுத் அரெஸ்ட் டேபிளை நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி ப்ரொசீட் பண்ணும்போது திருப்பி பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஒன்கிற ரோ பார்த்திங்க அப்படின்னா திருப்பி ஜீரோ ஆகாது. ஓகேங்களா? திருப்பி ஜீரோ ஜீரோவானால் ரோ ஃபுல்லாக ஜீரோவான நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி இருக்க ரோவில் எடுத்து நம்ம வந்து டிஃபரன்ஷியல் பண்ணணும். ஃபோர் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட். ஓகேங்களா? அதை டிஃபரன்ஷியல் பண்ணாங்க அப்புறம் வெறும் எயிட் மட்டும்தான் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஓகேவா? ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு காலத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா அசியூம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அனலைஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா எந்த இது சைன் சேஞ்சுமே இல்லை. ஓகேங்களா? பட் ஆனால் ரெண்டு டைம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ ஆயிருக்கு. ஓகேங்களா? இஸ்திரிங்கிற ரோவும் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ ஆயிருக்கு. டெஃபினேஷன் பண்ணி போட்டிருக்கோம் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ். அதே மாதிரி எஸ் ஒன்கிற ரோன்னு பார்த்திங்க அப்படின்னா அதுவும் ஜீரோ ஆயிருக்கு. ஸோ டெஃபர்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுது பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் எந்த ரோ ஜீரோ ஆகுது அதுக்கு மேலே இருக்க பவரை வந்து எடுத்துக்கணும். அதாவது எஸ் த்ரீ ரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ ஆகுது, அப்படின்னா அதுக்கு மேலே பவர் வந்து எஸ் பவர் ஃபோர், ஹையஸ்ட் பவர் வந்து சிக்ஸ். ஸோ சிக்ஸ் மைனஸ் ஃபோர் பார்த்திங்க அப்படின்னா டூ. டூ வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே லே ஆகுது பார்த்திங்க அப்படின்னா எங்கே லே ஆகும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லே ஆகும். ஓகேங்களா? ஓகே. அப்போனா ரிமைனிங் எத்தனை போல்ஸ் இருக்கும், நாலு இருக்கும். ஓகேங்களா? நாலுமே எங்கே லை ஆகும்னா மேட்சர் அக்சஸில் லை ஆகும். பட் ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட்டட் ரூட்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இமேஜினரி அக்சஸில் ரிப்பீட்டட் ரூட்ஸாக தான் இருக்கும். ஸோ ரிப்பீட்டட் ரூட்ஸ் வந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிளாக ஆகிரும். ஓகேங்களா? ரிப்பீட்டட் ரூட்ஸ் அந்த இமேஜினரி அக்சஸ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் சிஸ்டம் பிகம்ஸ் அன்ஸ்டேபிள். ஓகேங்களா? ஓகே. முன்னாடி இருக்கல ஒரே ஒரு ரோ மட்டும் ஜீரோ ஆகும். ஸோ மார்ஜினல் ஸ்டேபிள், சைன் சேஞ்ச் இல்லை. பட் இங்கே ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ரோ ஜீரோ ஆகுது. அதே மாதிரி அதனால் ரிப்பீட்டட் ரூட்ஸ் வந்து இமேஜினரி அக்சஸில் அக்கர் ஆகும். ஸோ கண்டிப்பாக சிஸ்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ஸ்டேபிள் சிஸ்டம் தான். ஓகேங்களா? ஓகே. இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். நீங்கள் ஒன்ஸ் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்து சால்வ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.